நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், மனமும் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வகையான குழம்பு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, அப்பளம் அதுக்கப்புறமா பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்சில் வாரத்துக்கு ஒரு டைம் கூட பண்ணலாம். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு. ஒருவேளை உங்களுக்கு மிளகு ஜாஸ்தியாக தோணுச்சுன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம், நாலஞ்சு சின்ன வெங்காயம், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது போல் நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது பூண்டு குழம்பு தனி ருசியில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இப்படியே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும். நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து தயாராகிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இப்போ இதில் 15 சின்ன வெங்காயத்தை இது போல் 2-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த மாதிரி காரமான குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஆனால் இதில் நம்ம தக்காளி வதக்காமல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நான் 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் வடித்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப காரசாரமான குழம்புல கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து அதிகமாக காமிக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு குழம்போட பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவி வந்து சூப்பராக தயாராகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா சுடு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து கெட்டியாகவே சர்வ் பண்ண போகிறேன். இந்த கிரேவி நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லை,
இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பூண்டு குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.